இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சத்துல ரொம்ப அற்புதமான மூணு மந்திரம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. என்டையர்லி நம்ம லைஃப்ல என்ன தேவை அப்படின்னு கேட்டினா நிம்மதி தான் சார் தேவை. பணம் எல்லாம் ரெண்டாவது சார். சார் பணம் இருந்தால் நிம்மதி வந்துடும் சார். சார் மதிப்பு இருந்தால் போதும் சார். இதெல்லாம் சேர்ந்து தரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி வேணும் இல்லையா? அப்படி நிம்மதி எதில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த காரியம் நடந்தால் கிடைக்கிறது, அதற்கு முன்னாடி பக்தியில் கிடைக்கிறது. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு நிம்மதி மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம பெற்ற தாயை பாருங்கள், ஒரு நிம்மதி இருக்கும். நம்ம குடும்பத்து கூட சேர்ந்து சந்தோஷமாக பேசி அவளும் சந்தோஷமாக இருந்து பார்க்கட்டும், அதில் ஒரு நிம்மதி பிறக்கும் சார். பாருங்கள், நிம்மதி வெறும் பணத்தில் மட்டும் கிடையாது, இத்தனை விஷயங்கள்லையும் சேர்ந்துருக்கு. அதுக்கு பணம் ஒரு பிரதானமாகவும் இருக்குது. அப்போது மனசுக்கு நிம்மதி எனக்கு கிடைக்கணும் சார். ஒரு போராட்டமான சிந்தனையில் இருக்க, போராட்டமான மனசில் இருக்கேன், இதிலிருந்து எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா? ரொம்ப அற்புதமான நிம்மதி கிடைக்கும். இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்கள். நல்ல வாசனை சந்தன அகர்பத்தியோ, நல்ல வாசனையான அகர்பத்தியை வீட்டில் ஏற்றுவீங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கும், கையில் லேசாக தீர்த்தம் விட்டு கையை தொடச்சிக்கும். துளசி, ரெண்டு துளசியை கையில் வச்சுக்கும். மனசார பார்த்துட்டேன்னா நான் சொல்லக்கூடிய மூணு மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். ஓம் அனந்தாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் யோகினே நமஹ, ஓம் யோகினே நமஹ, ஓம் யோகினே நமஹ. அப்படி மனசார வேண்டிக்கும். அந்த சொல்லக்கூடிய மந்திரத்தை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை கவனிங்க. மூணு தடவை இது, மூணு தடவை அது, மூணு தடவை அப்படி, மூணு மூணு தடவை, ஒன்பது தடவை சொன்னதுக்கப்புறம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. அந்த சொன்ன வார்த்தைகளை மனசில் அப்படியே ஜபிச்சுன்றது. பலவிதமான திங்கிங் வரும், அந்த பலவிதமான திங்கிங் அப்படியே ஓரம் கட்டுங்க. இந்த மந்திரத்தை திருப்பியும் தொடர்ந்து ஜபிங்க. மனசில் ஒரு நிம்மதி கூடிய ஒரு ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை அன்று நாள் முழுக்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களும் ரொம்ப அழகாக ப்ரொசீடிங் பண்ண முடியும். உங்கள் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கும், பக்தி ஆனந்தத்தை தரும் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.